உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தை போல இருக்கிறது என்று பார்க்கிறோம். திருச்சபையின் கழுத்தை பார்த்து யானை தந்தம் என்று சொல்கிறார், கோபுரம் என்று சொல்கிறார். ரெண்டு காரியங்கள் இருக்கு. கோபுரத்தை குறித்து பின்பு நாம் தியானிக்கலாம். இப்பொழுது இந்த நாட்களிலே யானை தந்தம், யானை தந்தம் உறுதியானது, வெண்மையானது, அது விலையேறப்பட்டது. அதே போல நம்முடைய கழுத்து வெண்மை என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது, உறுதி பரிசுத்தத்திலே உறுதி, இரட்சிப்பிலே உறுதி, முடிவு வருந்து நிலைநிற்பவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்டது, விலையேறப்பட்ட அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். ஆகவே நம்முடைய இரட்சிப்பு விலையேறப்பட்டது. இப்படி கர்த்தர் நம்மை திருச்சபையிலே கொண்டு வந்து, வேதத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே போடப்படுகிறதான மரங்கள் ஒரு சாதாரண மரம், கேதுரு மரம் கூட கிடையாது. ஒரு சாதாரண மரத்தை அதை உள்ளே கொண்டு வந்து அதனுடைய மேஜை செய்ய, உடன்படிக்கை பெட்டியினுடைய கட்டைகள் செய்ய அதை உபயோகப்படுத்துகிறார்கள். அதை நன்றாக இழைத்து அதற்கு பின்புதான் அந்த மேஜைகளை செய்கிறார்கள். இழைக்காமல் அதை செய்வது கிடையாது. அதே போல உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு சாதாரண காட்டு மரங்களைப் போல கடந்ததான நம்மை கர்த்தர் திருச்சபையில் கொண்டு வந்து வசனம் என்கிறதான இழைப்புளியினாலே நம்மை தேய்த்து சுத்திகரித்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக இடங்களிலே அந்த பலகைகளிலே தடிப்பு இருந்திருக்கும். கோபம் என்கிறதான தடிப்பு, எரிச்சல் என்கிறதான தடிப்பு, இச்சை என்கிறதான தடிப்பு, அசுத்தம் என்கிறதான தடிப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத எத்தனையோ தடிப்புகள் இந்த மரத்தில் இருந்தது. இந்த மரத்தை அப்படியே கொண்டு வந்து வைத்தால் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. திருச்சபையில் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஆகவே அந்த மரத்தை ஆசாரியன் அதை தேய்க்கிறான். அதை தேய்த்து ஆங்காங்கே இருக்கிறதான அந்த மேடுகள் எல்லாவற்றையும் சரிசமமாக்கி அதற்கு பின்புதான் அதற்கு மேலே தான் ஆசரிப்பு கூடாரத்திலே பொற்தகடினாலே அதை மூடுகிறான். அதே போல உங்களையும் என்னையும் தேவனாய கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து வருகிறார் என்று சொல்லப்பட்டபடி கர்த்தர் உங்களையும் என்னையும் சபைக்கு கொண்டு வந்து எந்தெந்த இடத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ அந்தந்த இடத்திலே வசனத்தினால் இழைத்து சபையை எதற்கு வைத்திருக்கிறார் என்றால் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுவதற்கு தான் திருச்சபையை வைத்திருக்கிறார். பூசி பூசி மெழுகி அப்படியே நீ உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு கர்த்தர் சபையை வைக்கலை. வசனம் என்கிறதான இழைப்புளியை கொடுத்து ஊழியக்காரனுடைய கையில் கொடுத்து அதை இழைக்க வைக்கிறார். அதை இழைத்து அதை சரிசமமாக்கின பின்பு தான் உன்னதப்பாட்டு 5:14 அவர் ஏற்கனவே இழைக்கப்பட்டார். போன வாரத்திலே நாம் தியானித்தோம். கிறிஸ்து அவர் முன்பதாகவே இழைக்கப்பட்டார். அவர் ஒரு இரத்தன கல்லை போல இழைக்கப்பட்டார். அதான் உன்னதப்பாட்டு 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள் உன்னதப்பாட்டு 5:14. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. அதான் இந்த இடத்துல அவருடைய அங்கங்களை யானை தந்தம் என்று உன்னதப்பாட்டில் ஒப்பிட்டு சொல்கிறார். அவருடைய அங்கங்கள், அவருடைய சரீரம், அவருடைய சரீரம் இழைக்கப்பட்ட சரீரம். அப்படின்னா நம்மை இழைக்கப்பட்டது கொஞ்சம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வசனத்தை கொண்டு இழைக்கும் பொழுது நாம் சரி செய்யாவிட்டால் உடனே ஒரு சிக்ஷையை பார்க்கிறோம். பிள்ளைகள் வியாதிப்படும், நாம் வியாதிப்படுவோம், அல்லாவிட்டால் நமக்கு நிம்மதி இல்லாமல் போகும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை, அப்படி பிரச்சனை வரும்பொழுது நாம் எந்த இடத்துல சரியில்லை என்று சொல்லி அதை இழைக்க வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அப்படி ஒப்பு கொடுக்குறவங்க இந்த நாளில் ரொம்ப சொற்பம். குணாதிசயங்கள் சபையில் வந்து மாறுவதற்கு ஒப்பு கொடுக்குறவர்கள் வெகு சிலர். சபை என்றால் சிலர் என்ன செய்கிறாங்க, வர்றதும் போகிறதும் ஒரு ஆராதனை அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய தங்களுடைய சுபாவங்கள் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் வெகு சிலர். முந்தையாவது ரட்சிக்கப்படுற தொடக்கத்தில் நான் அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கிறேன், பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்காக ஜனங்கள் கதறி எழுவார்கள். ஆண்டவரே நான் மன்னியன்னு சொல்லி தலையில் அடித்து, நான்லாம் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவரை திருப்பி நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவ்வளவு அன்னைக்கு ராத்திரியில் தலையில் அடித்து அடித்து அழுதேன். என்னை மன்னியும் மன்னியும் மன்னியும். ஏன்னா சரியாக மன்னிப்பு கேட்டதான்
அந்த குறிப்பிட்ட காரியத்தில் விழமாட்டோம். சில குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன், மனைவி எல்லா காரியத்தையும் தப்புலாம் செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாள், தப்புனா மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு போவாள். அவங்க திருப்பி திருப்பி அதே தப்பு தான் செய்வாங்க. ஏன்னா மெய்யான மனஸ்தாபம் பட்டு நாம் மன்னிப்பு கேட்டால்தான் திரும்பி அந்த பாவத்தை நம்ம செய்ய மாட்டோம். அதே போல் உலகத்தில் யார்ட்டையாவது போய் எதாவது நம்ம தப்பாக பண்ணிட்டேன்னா மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கணும், தப்புனா மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு போகக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நான் செஞ்சது உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிச்சுக்கிடுங்க, அது மன்னிப்பு கிடையாது, அது சரியில்லை. சரியான மனஸ்தாபம்னா, அன்றைக்கி ஒருத்தரை கொஞ்சம் நாளைக்கு முன்னால் அவர் சில ஒரு பிரச்சனை வந்தது எங்களுக்குள்ள, ஒரு என்னுடைய எண்ணத்தார் பிரச்சனை வரும் பொழுது நான் கொஞ்சம் தடித்த வார்த்தையை போட்டு விட்டேன். அந்த வார்த்தையை போட்ட பின்பு அவரை இன்னொரு ஃபங்க்ஷனில் நான் சந்திக்கும் பொழுது என் உள்ளம் என்னை வாதித்தது. தப்பு இருக்குது, தப்பு இருக்கலாம் அவர்கிட்ட இருக்கலாம், ஆனால் நான் பேசின வார்த்தை தப்பு, அவர் செஞ்சதும் தப்பு, நான் பேசின வார்த்தையும் தப்பு. அப்போ நான் என்ன செஞ்சேன், உடனே போய் கையை பிடிச்சி குலுக்கி என்னை தயவு செய்து மன்னிச்சுக்கிடுங்க, இது உங்கள் கையினை பார்க்காதீங்க, இது உங்கள் காலினு பார்க்கணும்னு அழுதுட்டார் அவர். நீங்கள் அப்போ பேசுனது கூட எனக்கு ஒன்றும் தெரியல, இப்படி சொல்கிறீங்கள ஒரு வார்த்தையை பயங்கரமாக சொல்கிறீங்க, இந்த வார்த்தையை என்னால் தாங்கவே முடியல, தயவு செய்து இப்படி பேசாதீங்க அப்படின்னார். அப்படின்னா அவரும் மனஸ்தாபப்படுறாரு, நம்ம கேட்குற மன்னிப்பில் அவங்களுடைய உள்ளமே உடைஞ்சி போகுது. அப்படி யார்கிட்டயா கேட்டிருக்கீங்களா, தப்புனா மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாமல் பேசிட்டேன் ஆ அவனுக்கு நீ ஒன்றும் கேட்க வேணாம் போ அப்படிமா. அதனால் நான் இது ஒரு ப்ராக்டிக்கலாக எடுக்கிறேன், தப்பு செஞ்சீங்களா இல்லைனா தப்பு செய்யலையா எதுவோ போய் கையை பிடிச்சி குலுக்கி தயவு செய்து ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு சிலது சொல்லுவோம், எதுக்கு எடுத்தாலும் ப்ளீஸ். என் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை பார்த்து சில காரியங்கள் கண்டிக்கும் பொழுது கிராண்ட்பா சாரி டேடிப்பா மன்னிங்க கிராண்ட்பா அப்படிங்க. அப்படின்னா அவ்வளோ தூரம் ஒரு சின்ன பிள்ளை தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்குது. நீங்கள் என்னைக்கு அது கேட்டிருக்கீங்களா, தடித்த வார்த்தைகளை புருஷனிடத்தில் பேசும் பொழுது, மூத்தவங்களை வாய்க்கு வந்தபடி பேசும்பொழுது, கத்தருக்கு கத்தருடைய பிள்ளைகளை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு ஆ அவர் அப்படி பண்ணார் அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு பூசி மொழிட்டு உதட்ட வாயை தொடச்சிட்டு போகக்கூடாது, அது சரியான மன்னிப்பு கிடையாது, அது சரியான தேய்க்கிற அனுபவம் இல்லை. அதனால தான் திருப்பி திருப்பி அதையே செய்கிறோம், நம்ம என்ன தப்பை செஞ்சோமோ திருப்பி திருப்பி அதையே செய்கிறோம். அதை திருப்பி செய்யாமல் இருக்கணும்னா ஒரு காலத்தில் அதை செஞ்சுட்டு என் மனசாட்சி என்னை படுத்தின பாடு போதையா, இன்மை நான் அதை செய்ய மாட்டேன், அதுதான் சரியான இழைக்கிறதான அனுபவம். அப்படி நீங்கள் செய்யாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட போய் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்படி மன்னிப்பு கேட்டால் தான் கத்தரட்டையும் அப்படி கேட்க முடியும். இன்றைக்கெல்லாம் ரட்சிப்பு எப்படி இருக்குன்னா, யார் ரட்சிக்கப்படுறீங்க, உடனே கை வைத்துறாங்க, உடனே அலுவலகத்துக்கு போகிறாங்க, உடனே ஞானஸ்நானத்துக்கு எழுதி கொடுக்காங்க, மூணு கிளாஸ் முடிஞ்சது, முக்கிய எந்திரிச்சுட்டு வந்துடுறாங்க. அந்த நாளில் ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி கிடைக்குதுன்னா, மார்பில் அடித்தாலும் தலையில் அடித்தாலும் நான்லாம் உருண்டு உருண்டு அழுதுருக்கேன். அதனால தான் அந்த ரட்சிப்பை பேணி காட்க முடியும். நீங்கள் இந்த காரியத்தில் கொஞ்சம் சரி பண்ணிங்கன்னா சரியாக உங்கள் மேலே கத்தர், அவர் ஏற்கனவே அவர் பாடுபட்டார், இழைக்கப்பட்டார் சிலுவையில், இழைக்கப்பட்டபடினாலே அவருடைய அங்கங்கள் எப்படி இருக்கிறதாம், இந்திர நீலங்கள் இழைத்ததான ரத்தனங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது அவருடைய அங்கங்கள், யானை தந்தத்தை போல இருக்கிறது அந்த யானை தந்தம். அப்போ இழைக்கப்பட்ட அந்த அங்கங்கள் எதில் உறுதி, மன்னிப்புதில் உறுதி, கீழ்ப்படுதலில் உறுதி, அது யானை தந்தம், கீழ்ப்படுதலில் உறுதி, நேசிக்கிறதுல உறுதி, அகாப்பேல் தெய்வீக அன்பு அதை செலுத்துவதிலே உறுதி, பரிசுத்தத்திலே உறுதி, விபரீதங்களை சகிப்பதிலே உறுதி. அப்போ யானை தந்தம் என்று அவருடைய அங்கங்களை மனவாட்டி புகழ்கிறார், கிறிஸ்துவனுடைய அங்கங்களை. அப்போது இதில் எல்லாத்தையும் நம்மளை காட்டிலும் எத்தனையோ மடங்கு அட்வான்ஸாக அவர் இழைக்கப்பட்டார். அந்த இழைக்கப்பட்ட நேரத்தில் இழைக்கப்படும் பொழுது தான் ஒருவனுடைய ஒரிஜினல் கலர் தெரியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாம் சாதகமாக இருக்கும் பொழுது உங்களை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையாக தெரியும், உங்களை மாதிரி ஒரு பரிசுத்தவான் பரிசுத்தவாட்டி யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காரியம் பிரச்சனை வரும்பொழுது தான் உங்களுக்கு நம்முடைய ஒரிஜினல் கலர் தெரியும். அப்போதான் அவ்வளவு சாந்தமாக இருந்தவரா இப்படி வெடிக்கிறாரு, இவர் வாயிலிருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை புறப்படுது. ஏன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தை 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 தைன்னு நிற்கிறீங்களே, எம்மா
இந்த பொண்ணா இப்படி மாறி நிக்குது அப்படிங்கிற சூழ்நிலையில நம்முடைய குணாதிசயம் இருக்கும். ஆனா அவரை கத்தர் சோதிக்கிறார், பிதா சோதிக்கிறார், இளைச்சி இளைச்சி இளைச்சி. அப்படி இழைக்கப்படுகிற நேரத்திலும் உறுதி, மன்னிப்பதிலே உறுதி, விபரீதங்களை சகிப்பதிலே உறுதி, ஆத்ம பாரத்திலே உறுதி. தாகமா இருக்கிறேன், அவருடைய நோக்கம் எல்லாம் தாகமா இருக்கிறேன், எதற்கு ஆத்ம பாரம், ஆத்ம தாகம். அப்படி அதில் அவர் உறுதியா இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இழைக்கப்பட்ட அந்த அங்கங்களை தான் எடுத்து என்ன செஞ்சிருக்கிறார், எப்படி ஆசரிப்பு கூடாரத்தில் இழைக்கப்பட்ட பலகைகள் மேல் புத்தகடு போடப்படுகிறதோ அதே போல இழைக்கப்பட்ட நம்முடைய கழுத்திலே அவருடைய அங்கமாகி இந்திர நீலங்களை கத்தர் மாட்டி விடுகிறார். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? நம்முடைய கழுத்தில் ஏன் அவ்வளவு அழுகு வருது? இந்த இழைச்சிட்டு அப்படியே டேபிளில் வச்சுட்டா போதாது, அது பார்க்க அசிங்கமாக இருக்கும். அதில் அழகு டேபிள் கிளாத் போட்ட மாதிரி, அப்படி சொல்லலாம், டேபிள் கிளாத் போட்ட மாதிரி அதில் அழகு இழைக்கப்பட்டதான இந்திர நீலங்களை, அந்த இரத்தன கற்களை, அந்த அவருடைய கிறிஸ்துவனுடைய அங்கங்களை நாம் நம்மிலே சரீரமாகிய திருச்சபையிலே தரித்து கொள்வது. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், இனி நான் அல்ல, இழைக்கப்பட்ட நான் அல்ல, இழைக்கப்பட்ட உள்ளே இருக்கிறதான பலகை அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்போ பிழைத்திருக்கிறவர் தான் வெளியே தெரியும். செத்து போனவன் வெளியே தர முடியாது. செத்து போன நம்முடைய பாவ மனுஷன் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது. அப்போ சார்ஸ் ஆரோன் செத்து போனான். இவன் கழுத்திலே இப்பொழுது புதிதாக ஒரு அங்கம் மாட்டப்பட்டிருக்கிறது, ஒரு உறுப்பு மாற்றப்பட்டு இருக்கிறது. அந்த உறுப்பு மாட்டப்பட்டு இருக்கிறபடினாலே அது அழகு கொடுக்கிறது. அப்படின்னா உள்ளே இருக்கிறதான சார்ஸ் ஆரோன் வெளியே தெரிய மாட்டான், வெளியே இருக்கிறதான கிறிஸ்துவின் சுபாவம் வெளியே தெரிகிறது, அவருடைய பிரகாசம் வெளியே தெரிகிறது, அவருடைய மகிமை வெளியே தெரிகிறது, அவருடைய உறுதித்தன்மை வெளியே தெரிகிறது. ஆகவேதான் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிரகாசிக்கிறார். புரியுதா? நம்ம பரிசுத்தத்தை பறைசாற்றுறதுக்கு நம்ம வரல. நாம் ஏதோ பெரிய தியாகம் செஞ்சோம், அதனால நம்ம வெளியே சொல்றதுக்காக நாம் வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நாம் பாடுபட வேண்டியதான அந்த இடத்துல கிறிஸ்துவனுடைய அங்கங்கள் இழைக்கப்பட்டது. நமக்கு கொஞ்சம், அதான் நான் போன வாரம் சொன்னபடி பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் பாடுகளிலே கொஞ்சம் நான் பட்டிருக்கேன், அவ்வளோதான். கிறிஸ்துவை போல நம்மளால் பாடுபட முடியுமா? அந்த அடி நீங்கள் தாங்குவீங்களா? நான் தாங்குவேனா? ராம் முழுதும் அடித்து ஒன்றும் செய்யாத மனுஷனை பிடிச்சி அடி அடின்னு அடித்தா எப்படி இருக்கும்? ஏதாவது ரெண்டு வார்த்தை, நீலாம் விளங்குவியாடா, உன் குடும்பம் நாசமாக போயிடும், ஒரு வார்த்தை டப்புன்னு வந்துடும். ஆனால் அவர் அப்படி சொன்னாரா? அந்த வார்த்தையில் உறுதி, பரிசுத்தம் பார்த்து பார்த்து பேசுற ஏழு வார்த்தை கிளீனாக, ஏழு வார்த்தை. ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கிறது. அது பரிபூர்ணமான வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் மண்குகையில் உருக்கப்பட்டதான, ஏழு தரம் உருக்கி ஊற்றப்பட்டதான சுத்த சொற்களுக்கு ஒப்பா இருக்கிறது கிறிஸ்து. அந்த வார்த்தை ஏழு பரிபூர்ணம், ஏழு தரம் அந்த மண்குகை, சரீரமாகிய கிறிஸ்துவின் சரீரமாகிய மண்குகையில் ஏழு தரம் உருக்கி உருக்கி ஊட்டினாராம் கர்த்தர். அப்போ உருக்கி ஊற்றப்படும் பொழுது இந்த சரீரம் தாங்குமா? யோசிச்சு பாருங்க, ஒரு ஈயத்தை உரிச்சு அப்படி உருகி இப்படி கையில் கொஞ்சம் வச்சு பாருங்க, பார்ப்போம் எப்படி இருக்கும். கிறிஸ்துவின் சரீரம் ஒரு மண் குகை. உங்களுக்காக எனக்காகவும் அவர் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொண்டார். அந்த சரீரத்தில் கர்த்தருடைய பிதாவின் வார்த்தை என்ன செஞ்சாரா? உருக்கி உருக்கி இழைச்சி இழைச்சி உள்றாராம். அது சுத்த வெள்ளிக்கோப்பா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இழைக்கப்பட்ட அந்த வார்த்தையை தான் சபையின் கழுத்திலே போட்டிருக்கிறார். அப்போ வெறும் பலகையாக இருந்தால் அந்த பலகை பார்க்க நல்லா இருக்காது ஆசரிப்பு கூடாரத்தில். அதுக்கு மேலே இந்திர நீலங்கள், இழைக்கப்பட்ட இந்திர நீலங்கள் போடப்பட்டபடினாலே அந்த காரியம் மிகவும் அழகாக இருக்குது. ஆகவே இழைக்கப்பட்டதான நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வெளிக்காட்டக்கூடாது. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கார். இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய ஆழமான அனுபவத்தில் வரும்பொழுது தான் இந்த மேன்மை தெரியும். இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடாது, நான் பாஸ்டர் உங்கள் மூலமாக அப்படி இருக்குது இப்படி இருக்கு, இல்லை, இதெல்லாம் இழைக்கப்பட்ட கிறிஸ்துவினாலே வெளியே வந்தது. உள்ளே இருக்கிறதான நம்முடைய பலகையை காட்டினா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அப்படி கலத்தி கொஞ்சம் கழுத்துப்பட்டையை கலத்தி இந்த இந்திர நீளத்தை கலத்திட்டேன் அப்படின்னு பலகையை காட்டுங்க, சி இப்படிப்பட்ட ஆளாய்வேன் அப்படிமோ. ஆனால் அதுக்கு மேலே என்ன போட்டிருக்குது? இந்திர நீளங்கள், இழைக்கப்பட்ட அவருடைய அங்கங்களை கர்த்தர் மாட்டியிருக்கிறார். ஆகவே நம்முடைய பிரதிஷ்டை, நம்முடைய தியாகத்தை வெளியே காட்டக்கூடாது. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க,
நாங்கள் தான் திருமணம் இல்லாமல் ஊழியம் செய்கிறோம். எங்கள் சபைக்கு வாங்க அப்படிமாங்க. உன் திருமணமாகாத பிரதிஷ்டையை மக்களுக்கு நீ காண்பிக்காதே. அது இழைக்கப்பட்ட கழுத்தாக இருக்கும் என்றால் அதன் மேல் அங்கங்கள் போடப்படுகிறது, இந்திர நீளங்கள். கிறிஸ்துவை காட்டி ஜனங்களை கூப்பிடு. உன் பிரதிஷ்டையை காட்டி, நான் அதை கலத்திட்டேன் இதை கலத்திட்டேன் நாங்கள் தியாகம் செய்கிறோம் என்பதை காட்டி நீ ஜனங்களை இழுக்காதபடி கிறிஸ்துவின் அன்பு அவருடைய கல்வாரியை காட்டி ஜனங்களை சபைக்கு இழுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சபையிலே வார்த்தையிலே மக்கள் நிலைத்திருப்பார்கள். என் தியாகம், என் பாடு, என் கஷ்டம் என்று சொல்லி நான் கண்ணீர் விட்டு அழுது ஜனங்களை இழுப்பேன் என்றால் ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் சேர மாட்டார்கள். அவர்கள் என் பக்கமாய் சேருகிறார்கள். என் பக்கமாய் சேர்ந்தவர்கள் கொஞ்ச நாள் தான் சபையில் இருப்பார்கள். அதான் மலையாளத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லை பார்த்து மானசாந்திரப்பட்டு முட்டையை பார்த்து பின்வாங்கின கூட்டம். இது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஆனால் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார். ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக இருப்பார், சிரிச்சா முத்துப்பல்லாம். உடனே பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த ஒருத்தர் பாஸ்டரை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவர் சிரிக்கிறத பார்த்துக்கிட்டே இருந்தான். உடனே இந்த பாஸ்டருக்கு என்ன முத்துப்பல்லப்பா, அழகு பல்லு, பாஸ்டருடைய ரசிகனாயிட்டான். போகிற இடம்லாம் பாஸ்டரையே பார்த்துட்டு இருப்பான். இவர் எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்கு போய் பாஸ்டருக்கு எதுக்கு உட்காந்துக்கிடுவான், பல்லை பார்ப்பான். அடாடாடா என்ன பல்லு, என்ன பல்லு, என்ன பல்லு. ரட்சிக்கப்படுற கோப்பு கொடுத்துட்டான், கையை வைத்து கோப்பு கொடுத்துட்டான். ஞானசனான எடுக்கும் கை எதுக்கு, கல்வாரியை பார்த்து இல்லை பல்லை பார்த்து. ஞானசனான எடுக்க கையை வைத்துட்டு ஒப்பு கொடுத்துட்டான். ஒரே ஒப்பு கொடுத்தல், எதுக்கு எடுத்தாலும் கையை வைத்து வைத்து ஒப்பு கொடுத்து. வேற ஒன்றும் இல்லை, சிலுவையை பார்த்து இல்லை பல்ல பார்த்து. கடைசியில் ஒரு ஒரு மாதம் இப்படி வண்டி ஓடி இருக்கு. ஒரு நாள் பாஸ்டர் போகிற இடத்துக்கு இவரும் போயிருக்கார். அந்த வீட்டில் பாஸ்டருக்கு முட்டை பொறிச்சு கொடுக்குறாங்க. அதில் அவங்க வீட்டில் இருந்தது ஒரே முட்டை. இவன் என்ன நினச்சானா ரெண்டு முட்டை வரும்னு காத்துட்ருக்கான், இருந்தது ஒரே முட்டை, அதை எடுத்து பாஸ்டருக்கு அந்த வீட்டார் கொடுத்துட்டாங்க. இவன் நினச்சான் பாஸ்டர் நமக்கு பாதி முட்டையாவது கொடுப்பார் அப்படின்னு யோசித்தான். ஆனால் அவர் மறந்தாக்கில் பேச்சுவாக்கில் முழுசும் தின்னுட்டார். நடந்தது என்ன, வந்தது கோபம். இந்த பாஸ்டருக்கு எனக்கு ஒரு பாதி முட்டை கொடுக்க தெரில, இவர் என்ன பெரிய பாஸ்டர், எனக்கு இந்த ரட்சிப்பே வேண்டாம் அப்படின்னு போயிட்டானா. அதான் பல்லை பார்த்து மனம் திரும்பி முட்டையை பார்த்து பின்வாங்கின கூட்டம் வாங்க. நீ பாஸ்டரை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டா முட்டையை பார்த்து பின்வாங்க. அவர் கழுத்தை பார்க்காத, அதுக்கு மேலே போட்டிருக்கிறதான கிறிஸ்துவின் அங்கம், இழைக்கப்பட்ட அங்கம், இரத்தன நீளங்கள் பதித்ததான யானை தந்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீ பார்ப்பாய் என்றால் ஹல்லேலூயா, நம்முடைய ரட்சிப்பிலே உறுதியாயிருப்போம். ஆமென். இங்கே வரும்பொழுது நான் என்ன ஆக்ஷன் பண்ணுறேன், நான் என்ன செய்கிறேன் அதை பார்க்காத, என் வாயிலிருந்து புறப்படுகிறதான கிறிஸ்துவின் வார்த்தை உனக்குள்ளே அங்கமாய் பதிக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தையை மாத்திரம் கவனி. அந்த வார்த்தையை நீ கவனிக்கும் பொழுது உன் சுபாவம் மாறும். அப்போ அந்த வார்த்தைக்குள்ளே இருப்பது என்ன, அவருடைய நிதானம், அவருடைய பொறுமை, அந்த சாந்தம், அவருடைய உபவாசம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய ஜபம், இதெல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளே ஒட்டி இருக்கிறது. அப்படி என்றால் அந்த இரத்தன கற்கள் இந்த கழுத்தில் போடும் பொழுது அந்த கழுத்தும் அதோடு கூட ஒட்டிக்கொள்கிறது, அவரோடு கூட நிலைத்து இருக்கிறது. அது எப்படி நிலைத்திருக்கணும், ஒரு மாதம், ரெண்டு மாதம், ஒரு வருஷம், ரெண்டு வருஷம் இல்லை, ஆயுஷ் நாள் முழுவதும் அந்த வார்த்தை, அந்த இந்திர நீளம் ஒட்டி இருக்கணும். எங்கள் வீட்டில் டைனிங் டேபிளில் சேர்ஸ் இருக்குது. வாங்கும்பொழுது அதில் நல்ல ஃப்ளைவுட் ஒட்டி ரொம்ப ஜோராக இருந்தது. ஆனால் நாளடைவில் தண்ணி எண்ணி பட்டுதோ என்ன தெரியல, அந்த ஃப்ளைவுட் அப்படியே என்ன செய்யுது, உறிஞ்சி உறிஞ்சி வருது. உறிஞ்சி வரும்பொழுது அதில் பாதி உறிஞ்சி, அது முழுசு உறிஞ்சால் பரவாயில்ல. சில விசுவாசிகள் உள்ளே சரியாகவும் இருக்க மாட்டாங்க, பாதி உறிஞ்சி நிற்கும், பாதி உறிஞ்சிட்டு கத்தி மாதிரி நீட்டி நிற்கும். என் பேண்ட்டு ரெண்டு மூணு பேண்ட்டு நாசமாக போச்சு, அது உட்காந்தா நூலாக இழுத்து தள்ளிடுது. ஏன்னா ஒன்று போனால் முழுசும் போகணும், இது அறகுறையாக உட்காந்துக்கிட்டு சபைக்குள்ள என்ன செய்யுது, உட்காருவேன் பேண்ட்டு கிண்டெல்லாம் புது பேண்ட்டெல்லாம் கிழிச்சு எடுத்துட்டுது. ஏன், அந்த ஃப்ளைவுட் பாதி கிழிஞ்சிருக்குது. அப்போ தான் சொன்னேன், இது யாரையாவது ஆசாரியரை கூப்பிட்டு ஃபுல்லாக ஃப்ளைவுட்டை மாற்று, இல்லைனா சேரை தூக்கி வெளியே போடு அப்படின்னு. இன்றைக்கி விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலும் பாதி அங்கம் இன்றைக்கி கிழிஞ்சிட்டு நிற்குது. அநேகருடைய வாழ்க்கையில் பாதி அங்கம் கிழிஞ்சிருக்குது.
கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்டு இருக்குது. அதை தூக்கி எங்கன்னு டைனிங் ஹாலில் போட முடியாது, தூக்கி ஓரம் கட்டிடணும். விசுவாசிகளுடைய வாழ்க்கையும் அப்படி தான். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, முற்று முடிய நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அது மேலே போடப்பட்டிருக்கிறதான அந்த ரத்தனம் முற்று முடிய, அதான் ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அப்படி சரியா இன்னைக்கு யோசிப்பாருங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரை வேதனைப்படுத்தி அந்த ரத்தன கற்களை நான் உரிச்சு எடுத்திருக்கிறேன். அந்த ரத்தனம் என்னை விட்டு போயிட்டுதா, பாதி உறிஞ்ச நிலைமையில் இருக்குதா, பாதி ஏன் கழுத்து தெரியுதா, மாம்சியத்தின் கழுத்து வெளியே தெரியுதா, இச்சையின் கழுத்து வெளியே தெரிகிறதா? ஆண்டவரே என்னை முழுசு மூடும் ஆண்டவரே, அப்போதான் என் கழுத்து உமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பரலோகம் எங்களுடைய கழுத்தை பார்த்து புகழும். ஆண்டவரே இந்த நாளிலே ஏதாவது ஒரு காரியத்திலே அந்த வார்த்தையை நான் விட்டிருப்பேன் என்றால் என் மாம்சத்தின் கழுத்து தெரியுமே, அந்த மாம்சத்தின் கழுத்து பார்ப்பதற்கு நன்றாக இருக்காதே. அதான் கலாத்தியரை பார்த்து சொல்கிறார் பரிசுத்த பவுல், புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியிலே நீங்கள் ஆரம்பித்தீர்கள், மாம்சத்திலே நீங்கள் முடிக்கிறீர்கள். ஆவியிலே ஆரம்பிக்கப்பட்டது என்ன? அவருடைய ரத்தின கழுத்து, இழைக்கப்பட்ட ரத்தின கழுத்து. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அந்த வார்த்தையை போட்டு மூடினதான கழுத்து. இப்பொழுது அந்த வார்த்தை நம்முடைய கழுத்தை விட்டு, சபையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாய் போகும் என்றால் அது மாம்சத்தில் முடிகிறதான கழுத்து. அந்த கழுத்து பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்றால் அதில் இருக்கிறதான உறுதித்தன்மை, இப்போ பாருங்கள் அதில் சொல்ல உன்னத பாட்டு 5:14 ஒரு தடவை வாசிங்க. உன்னத பாட்டு கீழ் அந்த கீழ்ப்பகுதியை வாசிங்க. அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களை போல் இருக்கிறது, அவர் அங்கம் அங்கம் இந்திர நீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கு. அது எப்படி இருக்குதா? இழைத்தது மாத்திரமல்ல, அதுல காணப்படுவது என்ன? பிரகாசம். அவருடைய அங்கங்கள் இந்திர நீலங்கள் இழைக்கப்பட்ட ரத்தினங்களுக்கு ஒப்பான பிரகாசம் உள்ள யானை தந்தத்தை போல இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நம்ம கழுத்தில் வெறும் இந்திர நீளம் இழைத்த நீளம் மாத்திரமில்லை, கழுத்தில் காணப்படுவது என்ன? பிரகாசம், பிரகாசம், மகிமை. அந்த முகத்தில் மகிமை. அந்த பிரகாசம் என்ன செய்யணும்? சில நேரத்தில் நம்ம கழுத்தில் நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸினுடைய மேன்மை நமக்கு தெரியாது. நீங்கள் நல்லா நீட்டாக ட்ரெஸ் உடுத்திட்டு போவீங்க, உடுத்திட்டு போகும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்காது, நம்ம சரியாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஒரு 4 பேர் நம்மளை பார்த்து சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது ஃப்ரெண்டு வந்தானா, இவா நம்ம ட்ரெஸ்ஸை பற்றி கொஞ்சம் ஒரு 4 வார்த்தை சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி, டேய் நீ உடுத்திருக்கிற ட்ரெஸ்ஸு சூப்பரா, அப்பா ஐயா வாங்கின ட்ரெஸ் சரியாக தான் இருக்குது சொல்கிறீங்க இல்லையா? நம்ம என்ன உடுத்திருக்கோன்னா நமக்கு தெரியாது, நமக்குள்ளே இருக்கிற பிரகாசம் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தம் இச்சை அடக்கம் இதெல்லாம் வந்தது இரவலாய் பெற்றதான கோடாரி. இது நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொல்லணும்? நம்ம நம்மளே பார்த்துட்டு, ஓ நான் நல்லா இருக்கேன், ஆல்ரைட், நான் நல்லா ஜெபிக்கிறேன், நான் நல்லா துதிக்கிறேன், இந்த சபையில் நான் தான் ரொம்ப ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளை, நான் நல்லா ஊழியம் செய்கிறேன், எல்லாரும் காட்டிலும் ஊழியம் செய்கிறேன், சபையை நேசிக்கிறேன், இந்த பிரகாசத்தை நீ சொல்ல வேண்டாம். இந்த பிரகாசத்தை நீ உன் கழுத்தில் பார்த்தேனா நீ திருப்தி அடைஞ்சிருவேன். உனக்குள்ளே என்ன வரும், எனக்குள்ளே என்ன வரும், நான் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறினவனானே. பரிசுத்த பவுல் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், இன்மை என்ன இருக்குது? நீலாம் நேற்று வந்தவா, நான் எந்த நாளில் இருந்து விசுவாசம் இருக்கேன்னு தெரியுமா? அவங்க உட்கார்றதுலேயே தெரியும். ஏன்? அவங்க தாம் பிரகாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, தாம் கழுத்தில் இருக்கிற பிரகாசத்தை பார்த்து திருப்தி அடைகிறாங்க. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிக்கிறான். ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. உன் கழுத்தை பார்த்து, உன் பிரதிஷ்டையை பார்த்து, நான் இந்த சபையில் பெரிய கத்தர் தூக்கி போட்டுருவார், சபைச்சு போட்டுருவார். ஆனால் இதெல்லாம் வந்தது உம்மாலே ஆண்டவர், என்னால் வரல. அப்போ திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டை மிதிக்கிறான். அந்த ஏன் தேன் கூட்டை மிதிக்கிறான்? ஓவராக ஜெபிச்சு 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 அதில் அவனுக்கு சலிப்பாய்ப்போச்சு. ஆ, நான் பழகாத ஆண்டவரா, நான் செய்யாத ஊழியமா, நான் காணாத பரிசுத்தமா? ஒரு பெரிய பாஸ்டர், உண்மையில் பெரிய பரிசுத்தவான், பரிசுத்தவான்னா சில குணங்கள் இருக்குது. அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது பைபிளையே திறக்க மாட்டார். இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு,
கட்டையாக இருப்பார். பேசினான்னா எல்லோரும் ஆன வாய் திறந்து பே கேட்டுட்டு இருப்பாங்க. பைபிளே திறக்க மாட்டார், இப்படி 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 இப்படின்னு சொல்லிக்கிட்டே போவார். நான் புதுசாக பிரசங்கம் பண்ணுறவங்க வாலிபர்லாம் உட்காந்து பிரசங்கத்துக்கு முன்னால் ஓன அழுது அழுது ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பார். ஏன், ரொம்ப ஆண்டவர்கிட்ட பழகின மாதிரி ஒரு நினப்பு. சொல்லுவாரு, டேய் என்னடா விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுற, என்னதான் நீ ஜெபம் பண்ணாலும் இந்த பிலிப்பு மாதிரி பிரசங்கம் பண்ண உன்னால முடியுமா? சொல்லுது புரியுதா? அங்கேயே என்ன ஆரம்பிச்சிட்டது, தான் கழுத்தை தானே பார்க்க ஆரம்பிச்சிட்டார். என்ன நிலவரத்திலிருந்து கர்த்தர் உன்னை ரட்சித்தார், இப்படிப்பட்ட கிருபை வரங்களை கொடுத்தாருன்னு மறந்துட்டாரு. மேலே அங்கங்களில் இந்திர நீளம் போடப்பட்டிருக்குதே, அது இழைத்து போடப்பட்டிருக்கிறதே, அதை மறந்துட்டார். அதுக்கு பதிலாக பெருமை என்கிறதான சரப்பணி, தான் ஒரு பெரிய பிரசங்கியார், வேதத்தையே திறக்க மாட்டேன், எனக்கு எந்தெந்த இடத்துல எது எது இருக்குன்னு அக்யூரேட்டை சொல்லுவேன், நீ என்னடா பிரசங்கம் பண்ணுற, தாங்களுத்து தானே பார்த்துட்டார். அது பார்க்கும் பொழுது அது என்ன நடக்கிறது, ஒரு ஆவிக்குரிய பெருமை, ஆவிக்குரிய பெருமை. போதும் என்கிறதான மனது, இது போதும், இது போதும், நான் அடைஞ்சாயிட்டு முற்றிலும் தேறினவனா இருக்கிறேன், இனிமே கத்தர் எனக்கு செவி கொடுக்கணும் அவ்வளவுதான், எஸ் டேடி எஸ் சொல்றேன் கேளும். ஒரு பெரிய போதகர், போதகரை நான் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி தவறு எனக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது. அவர் நல்ல ஜெபிக்கிறவர் தான். ஒரு நாள் என் தாயார் தற்சமயமாக அவரை பார்க்கும் பொழுது, அவர் சிபிஎம் ஃபவுண்டர், அவரிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவருடைய பேச்சே வித்தியாசமாக இருந்தது. திருமணமாகாமல் ஒளிஞ்சு இருக்கட்டும் இருக்கட்டும், ஆனால் அது நாளடைவில் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய பெருமையை உண்டு பண்ணிட்டு, சில ஆட்களுக்கு கொஞ்சம் தியாகம் செய்வாங்க அது பெருமையை வந்துடும், அந்த பெருமை வந்துட்டுனா நம்ம கழுத்தில் அழகு போச்சு. நீ கழுத்தை இருக்கலாம், சொத்துக்களை விற்று எல்லாத்தையும் கத்தருக்கு கொடுத்துருக்கலாம், எல்லாம் செஞ்சுட்டும் சொல்லி காட்டிட்டா எப்படி இருக்கும், நீங்கள் யாருக்காவது ஒரு நன்மை செஞ்சுட்டு உனக்கு நான் எவ்வளவு நன்மை எவ்வளோ கொடுத்தேன்டா, ஏன்டா சொல்லி காட்டுறேன் சொல்லுமா? அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றேனா மூக்குத்தியை கலத்திட்டு நாங்கள் எவ்வளவு தியாகம் செஞ்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி காட்டினா, இந்த வச்சுக்கோ மூக்குத்தி தானே உனக்கு வேணும், மூக்கிலே போட்டு விட்டுருவார். என்ன பெரிய தியாகம் செஞ்ச மாதிரி, நான் என் அங்கத்தையே இழைக்க ஒப்பு கொடுத்துருக்குறேன், என் வாழ்க்கையே கொடுத்துருக்குறேன், என் சுகத்தையே கொடுத்துருக்கேன், நீ என்ன பெரிய தியாகம் செஞ்ச ஒன்றேனா மூக்குத்தியை கலத்திட்டு கத்தர் கேட்பார் இல்லையா? அப்போ அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, லில்லி ஹவ் இஸ் யுவர் பிரதர் அப்படின்னார். நானும் இருக்கிறேன் சின்ன பையன், எங்கள் அப்பா இறந்த நேரம், என்னுடைய அம்மாவுடைய தம்பியை கேட்குறார், ஹவ் இஸ் யுவர் பிரதர், உன்னுடைய உன் தம்பி எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டார். அவர் கொஞ்சம் சிக்காக இருக்காரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்க. டெல் ஹிம் இஃப் ஐ வில் ப்ரே ஹி வில் பி ஹீல்டு. அவர் சொன்ன வார்த்தை எங்கள் அம்மாவை நடுங்க வச்சுட்டு, உன் தம்பிகிட்ட போய் சொல்லு நான் ஜோமன்னாதான் அவனுக்கு சோகமாகும். ஆஹா, இவர் பெருமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கார், அங்கேயே ஆரம்பிச்சிட்டு அவருக்கு. கடைசியில் அவருடைய முடிவு எப்படி இருந்தது தெரியுமா, ஒரு வீட்டுக்குள்ளே சிலானில் செத்து மூணு நாள் நாரி கிடந்திருக்கார். கத்தர் அவர் கைவிட்டார், செத்து நாரி கிடந்தார். அவரை நார்ன பிறகு வீட்டை உடச்சி போலீஸ்காரங்க வந்து ஊழியக்காரங்க எடுக்கலை, எந்த பாஸ்டரும் போகல, மரணத்துக்கு அநாத பிரேத மாதிரி கிடந்தார். ஏன், கழுத்தில் இருக்கிற பிரகாசத்தை தான் பார்க்குறார். மோசே தன் முகத்தில் இருக்கிறதான பிரகாசத்தை தான் பார்க்கவில்லை, மற்றவர்கள் பார்த்தார்கள். அப்படின்னா நான் தான் பார்த்தா நான் எல்லாத்துலேயும் சரி, ஐ எம் ஆல் ரைட். இங்கே இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நல்லா ஜெபிக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், அநேக வருஷம் விசுவாசிகளாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் அநேக வருஷம் ஊழியம் செஞ்சுட்டேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் நினைச்சா நானும் அவுட்டு. நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். அந்த அங்கம் தான் வெளியே தெரியணும் ஒழிய என் கழுத்து வெளியே தெரியக்கூடாது, நான் என் பிரகாசத்தை பார்க்க முடியும். ஓ கத்தர் என்ன நேசிக்கிறா, என்னோடு கூட இருக்கிறா, அதில் பெருமை இருக்கு. ஒரு சிம்சன் அப்படிதான் சொன்னான், கத்தர் என்னோடு கூட இருக்கிறா, வழக்கம் போல எந்திரிப்பேன், போனது தெரியாது, என் கழுத்து அழகாக இருக்குது, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நிமிஷம் பரிசுத்தத்தை பயத்தோடு நடுக்கத்தோடு கூட காத்துக்கொள்ளுது அந்த பிரகாசத்தை. அதான் திருப்தி வந்துட்டா தேன்கூட்டம் மிதிக்கிறான். எந்த தேன்கூட்டுன்னா என்ன, தேனுக்குள் அந்த கூட்டுக்குள்ளே தேன் இருக்குது. அந்த தேன் எப்படி இருக்கிறது, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 24 அதிகாரத்தில் 13 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வாசிக்க. நீதிமொழிகள் 24:13, தேன் மகனே, என் மகனே, தேனை சாப்பிடு, தேனை சாப்பிடு, அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாய் இருக்கும். ஆமாங்க, கூட்டிலிருந்து ஒழுகுகிறதான தேன்,
கூடு என்பது எது? கிறிஸ்துவின் சரீரம். நல்ல மனசுல வச்சுடுங்க. அந்த கிறிஸ்துவின் சரீரம் பிக்கப்பட்டு வசனத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து ஒழுகுகிற தேன் எப்படி இருக்கிறது? வாய்க்கு. இப்ப நீங்க வசனத்தை வாசிக்கீங்க, உங்களுடைய அங்கங்கள் இந்திர நீளங்கள் இழைத்த ரத்தனங்களுக்கு ஒப்பான பிரகாசமான யானை தந்தத்தை போல இருக்குன்னு கேட்க நீங்க வாசிச்சா அது உங்களுக்கு இனிப்பா இருக்காது, தித்திப்பா இருக்காது. ஆனா இந்த வசனத்தை அந்த சரீரத்தை பிச்சு அந்த தேன் கூட்ட உங்களுக்கு கொடுக்கற பாருங்க, அது எப்படி இருக்குது? தித்திப்பா இருக்குது. அதுக்குதான் பைபிள் ஸ்டடிக்கு வர்றீங்க. கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் இன்பமானது. ஆனா அந்த தேனை சரியா சாப்பிட்டு சரியான எக்ஸசைஸ் செய்யலனா பெருமை வந்துடும், நம்ம கழுத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படிதான் ஒவ்வொரு வாரமும் கத்தர் வசனத்தின் கூட்டை என் கையில கொடுத்து பிச்சு ஜனங்களுக்கு கொடு. அதுக்காக தான் அவர் பிக்கப்பட்டார், அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது. அது பித்து கொடுக்கும் பொழுது, வாயில் போட்டு சபைக்கும் பொழுது, அதான் கூட்டில் தேன் ஒழுகிட்டு இருக்கு. யோனத்தன் அங்கே வர்றான், யாரும் எதுவுமே சாப்பிடலை, சாப்பிடக்கூடாதுன்னு சவுல் சொல்லியிருக்கிறாரா? அவன் என்ன செஞ்சான்? அந்த தேன் கூடு அப்படி குத்தி கூட்டோடு கூட வாயில் போட்டான். சபையில் வருகிறதான கத்தருடைய பிள்ளைகள் நான் இங்கே என்ன செய்யணும் தெரியுமா? இங்கே கொடுக்கறதான தேன் கூட்டோடு கூட தேனை குடிக்க வேண்டும். அந்த வசனத்தோடு கூட தேனை குடிக்க வேண்டும். அந்த வார்த்தையோடு கூட தேனை குடிக்க வேண்டும். அப்பொழுது உனக்கு எப்படி இருக்குமா? அது இன்பமாக இருக்கும். ஓ, ஒரு பூரணமான திருப்தி. வீட்டுக்கு போகும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா போவீங்க. ஆனா இதுல திருப்தி அடைஞ்சிட்டீங்கன்னா போச்சு. தேன் கூட்ட என்ன செய்வீங்க? நாங்க கேட்காத செய்தியா? இவர் என்ன பெரிய செய்தி கொடுக்காரு? ஒண்ணுமே இல்லையே, ஒரு உப்பு செப்பு இல்லை. இதுல என்னைய கொண்டு விட்டா கூட நல்லா பேசியிருப்பேன் அப்படிங்கிறதான ஒரு திருப்தி அடைந்த நிலைமை. தேன் கூட்டை மிதிப்பாய். கத்திரிக்கு சோத்திரம். அப்ப கூட்டிலிருந்து ஒழுகிறதான தேனை ஒரு யோனத்தான் குடிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் என்ன அடைந்தது? தெளிவடைந்தது. கண்கள் தெளியலைன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய பெருமை நமக்கு தெரியாது. கண்கள் தெளியணும், ஆவிக்குரிய கண்கள் தெளியணும். ஏலியினுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. அதனால என்ன நடந்தது? தேவ பிரசனம் எங்கே இருக்குன்னு தெரில, விளக்கு அணைஞ்சுதா எரிஞ்சிட்டு இருக்கா அதுவே தெரில. ஆவிக்குரிய கண்கள் மங்கி போச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரியாக தான் இருக்குமா? தெரியாது. எனக்குள்ள தேவ பிரசனம் இருக்குதா? தெரியாது. நமக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரா? தெரியாது. ஏன்? கண்கள் அடைக்கப்பட்டது. அப்போ இந்த வசனத்தை சரியா புசித்து அதை உட்கொள்ளும் பொழுது அவனுடைய கண்கள் தெளிந்தது. அப்பதான் கண்கள் தெளியும் பொழுதுதான் நமக்குள்ள இருக்கிறதான குறைபாடுகள், பெருமைகள், இச்சைகள், ஆங்காரங்கள் நமக்கு தெரியும். அதை தெரிஞ்சு தெரிஞ்சு சரி பண்ணணும். அது சரி பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த அங்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே இருக்கும். அந்த இந்திர நீளங்கள் இழைக்கப்பட்டதான ரத்தனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கலந்துகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு நமக்குள்ள பெருமை வரும் பொழுது என்ன நடக்கிறது? கர்த்தருடைய வசனத்தை காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். எங்களுக்கு அப்போ அவங்க ஜபத்துல ஒரு மரியாதை இருக்காது, கர்த்தரை தேடுறதுல ஒரு மரியாதை இருக்காது. அப்படி காலை நீட்டி உட்காந்துட்டு காலை ஆட்டிட்டு ஆண்டவரே என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அந்த அசால்ட்னஸ் வந்துடும். நீங்க வெளி சரீரத்திலும் கர்த்தருக்கு நீங்கள் மகிமையை கொடுக்க வேண்டும், உள்ளேயும் கத்தருக்கு மகிமை கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ரொம்ப வருஷமா நான் கத்தரோடு கூட இருக்கேன்னு சொல்லி ஒரு ஆங்காரமும் பெருமையும் வந்துவிட்டால் தேவனுடைய குமாரனையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய ரத்தத்தையும் காலின் கீழே போட்டு மிதிக்கிறோம். ஸ்தோத்திரம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த மன்னா எப்படிப்பட்டு எப்படி இருந்தா? தேனிட்ட பணியாரம். அதான் தேன் சொல்லு, உங்களுடைய வசனம் தெளி தேனிலும் மதுரமானது. அப்படின்னா அந்த வார்த்தை தேனிட்ட பணியாரம் போல இருக்கிறது. ஆனா டெய்லி தேனிட்ட பணியாரத்தை தின்னு 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 அவனுக்கு என்ன சொல்றான்? இந்த அற்பமான உணவு எங்களுக்கு அதுக்கு. நாங்க எகிப்தில் இருக்கும் பொழுது வெள்ளரி காத்துனோம், கொமட்டி காத்துனோம், பேய் கொமட்டி காத்துனோம், வெங்காயம் தின்னோம். ஒரு நல்ல பொருளை சொல்லப்படாதா? எல்லா மெடிக்கலும் உள்ள கலந்து மருந்து மாதிரி ஆண்டவர் தூதர்களின் அப்பத்தை ஜனங்களுக்கு கத்தர் கொடுத்துருக்காரு. அவன் சொல்றான் இது அற்பமான உணவு. ஏன்டா அந்த உணவுல திருப்தி ஆயிட்டான். சபைக்கு வருகிறவர்கள் 30 வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, 20 வருஷம் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீ திருப்தி அடையக்கூடாது. உனக்கு இருக்கிற புடவையில் திருப்தியாக இருக்கணும், உனக்கு கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் திருப்தியாக இருக்கணும், உனக்கு கிடைச்சிருக்கிற சம்பளத்தில் திருப்தியாக இருக்கணும். உனக்கு கத்தர் ஒரு காரை கொடுத்துருக்கிறாரா? இந்த கார் போதும், இதில் திருப்தியாக இருக்கணும். ஆனால் எதில் திருப்தி வரக்கூடாது தெரியுமா? இன்னமுமே அறியணுமே.
எனக்கு இன்னும் வேணுமே, இன்னும் ஜெபிக்கணுமே, இன்னும் இது போதாதே, உம்முடைய அந்த வளர்ச்சிக்கு தக்கதான் நான் வரலையே, அது இருந்துகிட்டே இருக்கணும். நான் வந்துட்டேன், நான் பெற்றுக்கொண்டேன், முற்றிலும் தேர்ந்தவனானே, அது வந்துட்டுனா உன் கழுத்தில் பட்டையை உரிச்சுக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது என்ன தெரியும்? மாம்சத்தின் கிரியைகள் உள்ளே இருக்கிறதான அந்த பலகை வெளியே தெரியும். ஒன்றும் சுத்தமாகவிட்டு அதை ஆண்டவர் சொன்னால் இருந்தால் ஒன்று அனலாயிரு, அல்லாவிட்டால் குளிந்து விடு. அனலும் இல்லாமல் இது என்னதை பாதி பாதியாக இந்த ஃப்ளைவுட் கிழிஞ்சு இருக்கும்போது ஒன்று இருந்தால் உரிச்சு எடுத்துரு, அல்லைன்னா பாதி பாதியாக இருந்தால் சட்டை பேண்ட் எல்லாத்தையும் கிழிச்சு நாசமாக்குது. அந்த மாதிரி பாதி பாதியாக கிழிஞ்ச விசுவாசிகள் மற்றவனையும் கிழிச்சு நாசமாக்கிடுதான், அவன் வாழ்க்கையும் நாசமாக்கிடுதான். ஆகவே தேவ பிள்ளைகளே, அப்போது யாருக்கு திருப்தி வராது தெரியுமா? வாசிங்க. திருப்தி சில நேரத்தில் இந்த ஸ்டீராய்டுன்னு ஒரு மருந்து இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்டீராய்டு? அந்த ஸ்டீராய்டை கொடுத்துட்டானா அது ஓவர் டோசேஜ், அதை கொடுத்தா அதுக்கு பிறகு வேறு எந்த மருந்தும் ஒர்க் அவுட் பண்ணாதோ. அது மாதிரி திருச்சபையிலும் ஊழியக்காரன் அப்படியே தேன் கூட்ட பிழிஞ்சு 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 கொடுத்து நீங்கள் திருப்தி அடைஞ்சிட்டீங்க, கடைசியில் யார் வந்து பேசினாலும் என்னத்த பேசுகிறாரு, ஒரு ரட்சிப்பின் செய்தி யாராவது வந்து கொடுக்கட்டும், ஆ எவ்வளவு ஆழமாக நாங்கள் கேட்டு பழகினது, ஜீவானந்தம் இல்லை பரமானந்தம் இல்லை, என்ன பரமானந்தத்தெல்லாம் கேட்டு வந்தவங்க, நீ இன்னைக்கு வந்துட்டு பெரிய ரட்சிப்பு இயேசு கிறிஸ்தனுக்காக போடா அப்படின்ட்டு போயிடும். உள்ளத்துக்குள்ளே வெளியே சொல்லாமல் உள்ளத்துக்குள்ளே ஒரு இது இருக்கும், இதெல்லாம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும், வந்திருந்தால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள், வெளியே சொல்ல மாட்டேங்க, நல்லா போயிடுவேங்க சிரிச்சிட்டு. ஆனால் என்னையா இந்த ஆளை கொண்டு விட்டுருக்காரு பாஸ்டர், ஏன் உனக்கு திருப்தி ஜாஸ்தியாகி போச்சு, அது ஒரு நாலு ஆத்மாவோட புதிய ஆத்மாவோட அந்த ஆள் மூலமாக கத்தர் பேசுகிறாரு, அது உனக்கு தெரியாது, உனக்கு திருப்தி ஆனதுனால தன் கூட்டம் மிதிக்கிற, அந்த வசனத்தை மிதிக்கிற, அதனால தான் ஆண்டவரால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஓ நல்லா இருக்கு, கடைசியில் ஏன் பிரசங்கும் சளிப்பாயிரும். இதுதான் நடக்கிறது. எனக்கே பயமாக இருக்கும், இந்த வாரம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே அடுத்த வாரம் எப்படி இருக்குமோ. ஒரு சினிமா நடிகன் சொல்கிறான், ஒரு டைரக்டரு சூப்பராக படம் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டான், அடுத்த பக்கத்தில் நடுக்கம் ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா அடுத்த படம் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, அதுதான் எங்கே பயம். தேவ பிள்ளைகளே, திருப்தி வந்துடவே கூடாது, யார் பேசினாலும் தெரியும் திருப்தி, அது ஏன்னா நீங்கள் ஆழமான சத்தியங்களை இப்போ பாருங்கள், இந்த பிரசங்கத்தை தூக்கி வெளியே கொண்டு கொடுத்தா ஆன வாயை திறந்து கட்டிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே தான் ஆள் வர மாட்டேங்குது, ஏன்னா ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அன்றைக்கி லிட்டில் மவுண்டில் கொண்டு இந்த செய்தியை கொடுக்குறேன்னு சும்மா மடமளம் மடமளன்னு வருது, ஜனங்கள் அசையலை, அப்படியே உட்காந்துட்டு கேட்குறாங்க, அழுகிறாங்க. அப்போ அங்கே என்ன வருது வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 27:7 வாசிங்க. நீதிமொழிகள் 27:7, திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான், மிதிப்பான் பசி உள்ளவனுக்கு. உங்களுக்கு எப்பொழுது என்ன வரணும் பசி எப்போ வரும்? தின்னுபிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தால் பசி வராது இல்லையா? நான் காலையில் ஒரு 15 இட்லி சாப்பிட்றேன், போய் படுத்துட்டேன், மத்தியானம் சாப்பிட வாங்கன்னா நான் என்ன சொல்வேன், பசியே இல்லை, வயிறு எப்படி இருக்குது, திம்முன்னு இருக்குது. ஏன் திம்முன்னு? காலையில் 15 இட்லி சாப்பிட்டதுக்கு ஏற்ற வேலை செய்யலை. இப்போ கோழிக்கறி வச்சுருக்குது, பிரியாணி வச்சுருக்குது, எல்லாம் வச்சுருக்குது, கோழி தொட வச்சுருக்குது, பசியே இல்லை. ஏன் நீ தின்னதுக்கு ஏற்ற வேலை செய்யலை, திருப்தி அடைஞ்சிட்ட, அப்போ பசி வரும்படி வேலை செய்யணும். ஆமென். ஆமாம், அப்படியே சாப்பிட்டுட்டு ஆழமான சத்தியம், வெரி குட், நைஸ். மார்க் போட்டு போகிறதுக்கு சபையை பாஸ்டர் வைக்கல, அதுக்கேற்ற வேலை, அதுக்கேற்ற ஊழியம், அதுக்கேற்ற ஆத்மாதாய பணி, அதுக்கேற்ற ஜெபம். இன்னும் என் அறியணுமே, இது போதாதே ஆண்டவரே, அந்த புது புது அபிஷேகம் எனக்கு வேணுமே. அப்போ அதான் பசி, அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பசி பெறக்கூடாது, நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். சொல்லுங்க 5:10 வாசிங்க, மத்தேயு 5:10. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். ஆனா திருப்திக்கு இடம் கொடுக்க கூடாது. ஓகே, அதுக்கு இடம் கொடுக்க கூடாது, எனக்கு இன்னும் வேணும், இன்னைக்கு வேணும். அதனால இங்க கொடுக்கிற வசனத்திலையும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஜெபத்திலும்
போதும் என்று நினைக்காதீங்க, அது இன்னும் வேணும்னு நினைக்கீங்க. நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேர்ந்தவனானே அப்படின்னு நினைக்காதீங்க, இன்னும் வேணும். உங்கள் அங்கே மாதிரி ஏன் அங்கே வரமாட்டேங்க ஆண்டவர், உங்கள் பரிசுத்த மாதிரி ஏன் பரிசுத்தம் வரமாட்டேங்க ஆண்டவர், உங்கள் ஜப வாழ்க்கை மாதிரி ஏன் ஜபம் வரமாட்டேங்குது, இந்த பசிதாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இருக்கணுமா இல்லையா? நான் சொல்கிறது தப்பா? அந்த தாகம் இருக்கணும். நம்ம பிரகாசத்தை பார்த்து தன்னைத்தான் மெச்சிக்கிடுமா, தவிட்டு கோழிமாங்க. நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, என் அழகு என்ன தெரியுமா சொன்னால் தண்ணியை மெச்சிக்கிடுவாங்க. என் பரச ஏ அதை நீ சொல்லாதப்ப. ஒரு நாள் என்கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் நான் யார் தெரியுமா, நான் ஒரு பெரிய அப்போஸ்தலர் அப்படின்னாரு. யோ அதை நான் இல்லை சொல்லணும், நீரே சொல்லிக்கிட்டா, அதோட டக்குன்னு வாய் அடிச்சுக்கிட்டார். அவர் அப்போஸ்தலர்னு மற்றவன் சொல்லணும். பாருங்க, மோசே என்ன செய்தான், அவன் முகத்தில் பிரகாசம் இருந்தது. அவன் தன் முகத்தை என்ன செஞ்சான், எல்லாரும் பார்த்து மோசே மோசே உன் முகத்தில் பிரகாசம் இருந்தது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யாத்திரா 34:35 வாசிக்க. இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள், மோசே அவரோடே பேசும்படிக்கு. யாத்திரா 34:29 வாசிக்கும் பார்ப்போம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். அதான் முக்கியம், அவன் முகம் பிரகாசிக்குன்னு அவன் முக பிரகாசத்தை வெளியே கொண்டு வரல. இன்றைக்கு ஊழியர்கள் கத்தர் இரவலாய் கொடுத்ததான அந்த அங்கத்தின் பிரகாசத்தை தான் தானே வெளியே காட்டுறாங்க. அநேக விசுவாசிகள் இது என்னால் வந்தது, இப்போ தொட்டு ஜோம்ன்ற ஒரு பிசாஸ் ஆடுது பத்தியா, எனக்குள்ள என்ன ஃபவுர், என்ன ஃபவுரு, அது இங்கே இந்திர நீளம் பண்ணுற வேலை. அல்லேலூயா, பிசாசுகள் அலறி ஓடுதா, அது சொல்லணும். ஐயா கையை வைக்காத, அது நம்ம பெருமையை ஏற்றி விட்டுரும். பிசாசு ஜல்லத்தில் கையை வைக்காத, உன் கையெல்லாம் அக்னியாக இருக்குது. உடனே அவன் கையை அவன் பார்த்துக்கிடுவான், ஓ இவ்வளோ அக்னி நமக்கு தெரியலையே, இவ்வளோ ஃபவர் நம்ம கையில் இருக்குதா, அது நல்ல ஆக்ஷன் கொடுக்கும். பிசாசும் அதுவும் நல்ல ஆக்ஷன் கொடுக்கும். இந்த ஆக்ஷனில் மயங்கணும். பெருமை என்கிறதான சரப்பணி நம்முடைய கழுத்தை மூடிக்கொள்ளும், கழுத்து அழகற்ற கழுத்தாய் மாறிவிடும். சொல்லணும், ஏய் நடிக்க, அதான் ஆண்டவரை எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா, நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ தேவ பேசாமல் இரு. என்ன சொன்னார், அப்படி தானே சொன்னார், அந்த பெரிய வல்லமை உள்ளவரை அப்படி சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க பாவத்தில் பிறந்து ரட்சிக்கப்பட்டு ஞானசனம் எடுத்து இரவலாய் ஒரு இந்திர நிலத்தை கழுத்தில் கட்டி வச்சுட்டு என்ன ஆட்டு ஆட்டிக்கிட்டாலே இரும். அப்படி தானே, இவர் யார் தெரியுமா, அவர் பெரிய பிரசங்கியார், இவர் என் ஆவிக்குரிய பிள்ளை. இவர் இப்போதான் 25 வயசில் இருப்பார், அவர் 65 வயசு. இவர் தான் என் ஆவிக்குரிய பிள்ளை, என் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டார். அங்கே போய் கேட்டால் அதுக்கு இவருக்கும் அவருக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன், நம்ம ஊர் ஆட்கள் இருக்காங்களே கொஞ்சம்னா அப்படி விரிச்சிருவாங்க. இல்லை, நிறை குடம் தள்ளும்பாது, அப்படியே ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் வெளியே சொல்லாது, அது கத்தருக்கு மகிமை செலுத்து. உன் மூலமாக ஏராளமான பெரிய பெரிய ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட்டு அப்படி வரும் பொழுது இவன் என் மூலமாக ரட்சிக்கப்பட்டான் சொல்லாத பாதிக்க. அதான் கண்மலையின் வெடிப்புகளிலே சிகரங்களின் மறைவிடங்களிலே தங்குற உன் பேர் வெளியே வராதபடிக்கு, புகழ் வெளியே வராதபடி, உன் முகம் வெளியே வராதபடி, அப்படி மறைஞ்சிருக்கிற புறா என் புறா, அந்த கழுத்தை கத்தர் புகழ்கிறார். எப்பா உனக்கு வருகிற புகழ், உனக்கு வருகிற மகிமை எல்லாத்திலும் ஒன்ன நீ வெளிப்படுத்தாதபடிக்கு என்ன நீ வெளிப்படுத்துற, என் வார்த்தையை வெளிப்படுத்துற, என் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துற, ஒன்ன நீ வெளிப்படுத்தலப்பா. அதில் தான் உனக்குள்ள எவ்வளவு கிருபை வரங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஜப வரங்கள் இருந்தாலும், எவ்வளவு கத்தருக்கு நீ தியாகம் பண்ணியிருந்தாலும், நம்ம வெளிப்படுத்தக்கூடாது, நம்ம கழுத்தை வெளியே காட்டக்கூடாது. அது அலங்கோலமான கழுத்து, மேலே இருக்கிறதான இழைக்கப்பட்ட இந்திர நீளங்கள் இழைக்கப்பட்ட அந்த பிரகாசத்தை வெளியே காட்டு. அதான் பிரகாசம் உள்ள கழுத்து. மோசே தன் முகத்தை என்ன செஞ்சுக்கிட்டானா, ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க மோசே உன் முகம் பிரகாசிக்குது, இவனுக்கு தெரில, இவனுக்கு தெரில. உடனே என்ன செஞ்சு தெரியுமா, அச்சுச்சோ ஏன் பிரகாசத்தை பார்க்கக்கூடாது, முகத்தை மூடிக்கிட்டான், முகத்தை மூடிக்கிட்டான், ஏன் பிரகாசத்தை பார்க்காத. அந்த அளவுக்கு மோசே ட்ரெயின் அப்படிங்கிறான் வனாந்தரத்தின் பாதையில், ஏன் முகத்தை பார்க்காத, ஏன் முகத்தை பார்த்த, முகத்தை மூடியாச்சு, ஜனங்கள் என்னத்தை கேட்கணும், ஏன் முகத்தை பார்க்கக்கூடாது, வார்த்தையை கேளு, கற்பனையை கேளு. சால்சாரோனே கத்தர் உன்னை ஊழியத்தில் எடுத்து உபயோகிக்கும் பொழுது ஏன் முகத்தை ஜனங்கள் பார்க்க வேண்டாம், பிரகாசத்தை பார்க்க வேண்டாம், என்னத்தை பார்க்கணும், என் கழுத்திலிருந்து புறப்படுகிறதான வார்த்தை, அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட
கழுத்தை பூரணமாய் தரித்து கொண்டு நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே பிரகாசிக்கிறார் என்று சொல்லுகிறதான அந்த கழுத்து தேவனுக்கு முன்பாக பிரகாசமான கழுத்து. அது ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவருடைய ஆவியில் எளிமை, எளிமையுள்ள கழுத்து, தாழ்மையுள்ள கழுத்து, வணங்கா கழுத்துள்ள, இதெல்லாம் இரவலாய் பெற்றது ஆண்டவரே. பரிசுத்த பவுலை பாருங்கள், ஒரு இடத்துல போயிருக்கும் பொழுது வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைக்கும் பொழுது சுஸ்தமாகிறார்கள், அற்புதங்கள் பலமாய் நடக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்கள் ஓடி வருகிறார்கள், தேவர்கள் மனித உருவம் எடுத்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பலி செலுத்த முயலும் பொழுது பவுல் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டான். என்ன பரிசுத்தவான்கள், சற்று யோசித்து பாருங்கள். நான் இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், பலி செலுத்துப்பா, கொஞ்சம் செலுத்தினாதான் என்ன, நித்தியானந்தா பின்னுக்கு போகும்போது என் பின்னுக்கு வந்தா என்ன அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அவங்க என்ன சொல்றாங்க, அவ்வளவு பெரிய அற்புதத்தை சப்பாணி குதிச்சு எழுந்து நடந்திருக்கான், அவ்வளவு அற்புதத்தை பார்த்த உடனே அந்த பட்டணத்தார் ஓடி வந்து பலி செலுத்தும் பொழுது வஸ்திரத்தை கிழித்து கொண்டு சொல்றாங்க, நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்களப்பா, வீணா இப்படி என்ன போட்டு ஆராதிக்காங்க, என் கழுத்துல ஒருத்தர் இருக்காரு, இழைக்கப்பட்ட ரத்தனம், பிரகாசிக்கிற ரத்தனம், அந்த ரத்தனத்தை வெளியே கொண்டு வரதா நாங்கள் வந்திருக்கோமே, வெளியே எங்க பேரை பிரஸ்தாபடுத்துறதுக்கு நாங்கள் வரல. அதுதான் முடிவு வந்த நிலை நிற்க முடியும். ஊழியக்காரனாலும் சரி, பில்லி கிராம் உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான ஊழியம் வச்சிருக்கிறவர் அவர் தான் பில்லி கிராம், டாக்டர் பில்லி கிராம். அவருக்கு வரம் கிடையாது, கிருபை கிடையாது, ஒன்னே ஒன்று சால்வேஷன். அவர் பெரிய ஃபுட்பால் பிளேயர். ஒரு நாள் ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவரை நிரப்பினார். அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுதாரு, பிலீமிலா என்னை நம்புமாண்டவரே, நம்புமாண்டவரே, 4 மணி நேரம் அழுதாராம் ஃபுட்பால் கிரவுண்டில். அழுதுட்டு அவரை கர்த்தர் கரத்தில் எடுக்க ஆரம்பித்தார். அவர் கூட்டத்தில் லட்ச லட்சமாக ஜனங்கள் கூடும். அவர் பேசுகிற வார்த்தையில் ஒன்றும் பெரிய ஆழமான சத்தியம் கிடையாது, உன்னத பாட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இயேசு நேசிக்கிறார், கல்வாரி அன்பு, அந்த அன்பை, அந்த கழுத்தை, அந்த இழைக்கப்பட்ட கழுத்து, பிரகாசமான வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது ஜனங்கள் லட்சக்கணக்கில் ஜெபிக்க ரட்சிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கும் அவருக்கு 90 வயசாவது, உயிரோடு இருக்கிறார். ஏன் கர்த்தர் அந்த ஊழியத்தை ஸ்டாண்டர்டாக வச்சிருக்கிறாரு, அவர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. ஒரு பில்கிராம் நம்முடைய சபையிலிருந்து ஒருவர் அவர் நடத்தினதான ஒரு செமினாருக்கு போயிருந்திருக்கிறார். அவருக்கு ஆசை பில்லி கிராம பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்னு, இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ப்ரீச்சராச்சு அவரை பக்கத்தில் பார்க்கணும்னு. அங்கே கொஞ்சம் பார்த்தா ஒருத்தரை பார்த்தா பில்லி கிராம் மாதிரியே இருந்துதான். இது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னா எல்லாருக்கும் அவர் ஷேர் பண்ணிட்டு வர்றாராம். அவ்வளோ பெரிய பிரசங்க யார், அவ்வளவு லட்சக்கணக்கான ஜனங்களை கத்தரண்டை வழி நடத்தினதான் ஒரு கத்தருடைய தாசன் எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு வர்றான். இவர் தான் பில்லி கிராம், இவர் தான் பில்லி கிராம் பாருங்க. அதனால தான் கத்தர் அந்த ஸ்டாண்டர்டா, அந்த ஆவியில் எளிமை. நான் மதுரையில் என்னை வச்சு கூட்டம் வச்சுருந்தாங்க, அப்போ அங்கே போய் உட்காந்துட்ருக்கிறேன். கீழே எல்லாம் அந்த லாட்ஜுக்கு கீழே ஹோட்டல் இருக்குது, சாப்பிட வந்தேன். ஒரு வேட்டி சட்டை போட்டவர் அவர் என்ன செஞ்சார், வந்தார், சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு இந்த ஆள் என்னடா பைத்தியகார மாதிரி இருக்கான், எப்படி பார்த்துட்டு வெளியிலேருந்து வந்திருப்பான் போல், இன்னும் டேபிள் கிளீனர் போல் தெரியுது, இவன் என்ன என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான் அப்படின்னு நான் இப்படி ஒரு மாதிரி அலட்சியமாக பார்த்துட்டு பூரி செட்டு கொண்டாங்க, இப்போ இருங்க இருங்க சார் கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு ஓட்டினார். பிறகு என்ன வேணும் சார், தோசை வேணும்னு கொண்டு வந்தார். நல்ல வேலை அன்னைக்கு நான் டிப்ஸ் கொடுக்காம விட்டேன், ஸ்தோத்திரம். எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது, இந்த ஆளை பார்த்தா சர்வர் மாதிரியே இல்லையே அப்படின்னு யோசிச்சு அங்கேருந்து ஒருத்தனை கண்ணை காட்டினீங்க பாருங்க, இவர் யார், இவர் தான் ஓனர். அவருக்கு எத்தனை ஹோட்டல் இருக்குது தெரியுமா, எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல், 9 ஹோட்டல் வச்சுருக்காரு, 9 ஹோட்டல். இந்து மனுஷன், உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இருந்தாலே மியூசியம் இருக்கு. இந்து மனுஷன், அவருக்கு அவரை பற்றி அங்கே உள்ள சர்வஸ் சார் பெரிய ஆள் சார், 9 ஹோட்டல் வச்சுருக்காரு. நல்ல வேலை 10 ரூபா டிப்ஸு கொடுக்க வச்சுருந்தேன். பிறகு பக்கத்தில் உள்ள என்னை கூப்பிட்டு போனேன், என்ன என்ன பிரதர் இப்படி பண்ணிவிட்டீங்க, இந்த ஆளை இப்படி கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிட்டது. அவர் இதுக்கு முன்னால் ஒரு பிரசங்கியார், ஏன்னா நான் அதுக்கடுத்த பிரசங்கியார், அவர் என்ன செஞ்சார், இவர் சர்வர்னு சொல்லி 10 ரூபா டிப்ஸ் கொடுத்து அதையும் தூக்கி பாக்கெட்டில் வச்சுக்கிட்டார். அவன் பாருங்கள் எவ்வளவு தாழ்மை பார்த்தீங்களா, ஒரு உலக மனுஷன், அபிஷேகம் பெறாதவன், ரட்சிக்கப்படாதவன், அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு தாழ்மை இன்றைக்கி நமக்குள்ளே இருக்குதா, அதுக்கு சொல்கிறேன்.
இன்னைக்கு ஒரு கார் ஓட்ட அம்பாசிடர் 1984 மாடலில் வாங்கியே புரு புரு புருப்புன்னு ரோட்டில் போகும்போது கை கால்லாம் எப்படி இருக்குது நம்ம. ஆனால் ஆமாம், இப்போ லேட்டஸ்ட் கார் 2440,000 வாங்கிட்டு வேட்டியை கட்டிட்டு தோத்திரங்கள அவனுக்குள்ள. அன்னைக்கு ஒரு மியூசிக் டைரக்டர் சொல்கிறாரு, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர், இறைவன் கொடுத்துருக்கிறார் அவனுக்கு தெரிஞ்ச பாஷை, இறைவன் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிறான். இன்றைக்கி நீங்கள் பெரிய மியூசிக், எஸ் அது பாருங்க, என் ரத்தத்திலேயே ஊறி வந்திருக்கு, ஊறி வரும் ஊறி வரும். இவன் இவ்வளோ வளர்ந்தா நீ இவ்வளோ வளர்க்குற, எங்கே இருந்து ஆவியில் எளிமை வரும்? கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் நகையை கொடுத்தார்னா இங்கே வரைக்கும் நகையை, டவுசர் வரைக்கும் போட்டுக்கிடுறது நகை, அதை தூக்கி அப்படி காட்டிக்கிட்டு நாங்கள் யார் தெரியுமா? தெரியுமே, செத்தா 3 நாள் உன் உடம்ப வைக்க முடியாது, நாரி தொலைப்பு. என் ஜாதி என்னதுமோ, ஓ தெரியுமே, செத்தா 2 நாள் வைக்க முடியாது ஐஸ் பாக்ஸ் இல்லாமல், நாரிடுவேன், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை. அதை கொஞ்சம் நினச்சி பாருங்க, ஆவியில் எளிமை தானாக வந்துடும். அழகு வீண், சௌந்தரியம் வீண், நமக்கு வருகிற புகழ்ச்சி, ஊழியத்தின் மூலமாக வருகிற பணம், நம்முடைய பேர் புகழ் எல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்திர நீலங்களத்தின் பிரகாசம். மோசே அதை வெளியே தெரியாதபடி தன் முகத்தை மூடிக்கொண்டான். மூடிக்கொண்ட உடனே, ஓ அதான் வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறது, நீதிமொழிகள் 27:2 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க நீதிமொழிகள் 27:2. உன் வாய் அல்ல, உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். ஆமென். உன் வாய் உன்னை புகழ வேண்டாம், யார் புகழணும்? அப்படி புறத்தியான் புகழும் பொழுது நீ என்ன சொல்லணும்? கனமகிமை துதி இல்லாம கையா. ஒரு மாற்று மதத்தான் இவ்வளவு தூரம் இறைவனுக்கு துதி செலுத்தும் பொழுது மெய்யான தேவனை கண்டுகொண்டுதான் நாம் செலுத்துகிறோமா? இன்னைக்கு கொஞ்சம் சபை தாழ்மைப்படும் பொழுதுதான் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வைத்துவார். புறத்தியானே உன்னை புகழட்டும், நீ உன்னை புகழாதே. அது எப்ப வருது? கண் தெளியும் பொழுது, இந்த வசனம் பிட்டுக் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து வடிகிறதான தேன், வசனம், வார்த்தை உன் கண்ணை தெளிவிக்கிறது. ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், எனக்குள்ள உள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை இருக்குதே, நான் அடைஞ்சாயிட்டு, நான் நல்லா ஜெபிக்கிறவன், தேர்ந்தவனானேன் என்கிறதான உள்ள ஒரு காரியம் இருக்குதே, என்ன மன்னியும், சரி பண்ணுங்க. என் மேல இருக்கிறதான அந்த ஆவியின் அபிஷேகத்தின் கழுத்து தான் என்னை ஜெபிக்க தூண்டுது, என்னை உபவாசிக்க தூண்டுது, என் குணத்தை மாத்துது, இதெல்லாம் உம்மால வந்தது. இதை சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க, பரலோக உன் கழுத்தை பார்த்து சொல்லும். ஒரு பேதுருவை பாருங்கள், அவனுக்கு எந்த திறமையும் கிடையாது, ஆனா அவன் பேசுகிற அதிகாரத்தை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவனுக்கு 2 வார்த்தை உப்படியா பேச தெரியாது, ஆனா அவன் பேசுகிற அதிகாரம், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இழைக்கப்பட்ட கழுத்தில் இருந்து வந்தது. அந்த பிரகாசம் வெளியே தெரிகிறது. ஒரு யோவான் ஸ்நானகனை பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே அவன் எரிந்து பிரகாசித்தான், ஆனா எரிந்து பிரகாசித்தது அவனுக்கு தெரியவில்லை. நியாயமானபடி அவனுக்கு தெரிந்திருந்தால் நேராக ஒரு பெரிய அரண்மனை கட்டி, பங்களா கட்டி வந்திருப்பான், எல்லாரும் வாங்க என்கிட்ட ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணா சோமாயிரும் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணியிருப்பான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? வனாந்திரத்தில் குடியிருந்தான், எரிந்து பிரகாசித்தான், ஆனால் மற்றவங்க அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஓடி வந்தாங்க, அந்த பிரகாசத்துக்குள்ளே ஓடி இருந்தாங்க. அதுதான் சரியான அழைப்பு. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எனக்கும் சேர்த்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். கர்த்தரை கரத்தில் உபயோகிக்கும் பொழுது, வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது, தேன்குட்டை பீத்து கொடுக்கும் பொழுது, இதெல்லாம் பிக்கப்பட்ட அந்த சரீரத்திலிருந்து, இழைக்கப்பட்ட அந்த ரத்தன கற்களிலிருந்து வந்தது என்று சொல்லும் பொழுது முடிவு வருந்து நிலைநிற்போம், அந்த வார்த்தையில் நிலைத்திருப்போம், தாழ்மையில் நிலைத்திருப்போம், அந்த அங்கங்கள் பிரகாசமாக இருக்கும். நீ அல்ல, புறத்தியான் உன்னை புகழட்டும், அதுக்கு விட்டுவிடு. அப்படி புறத்தியான் உன்னை புகழும் பொழுது அந்த கனமாய்மை துதியெல்லாம் அந்த கத்திற்கு செலுத்தும் பொழுது இந்த வார்த்தை உனக்குள்ளே நிலைத்திருக்கும். அந்த கழுத்தை பார்த்து கத்தர் சொல்வார், அநேகர் அந்த பிரகாசத்துக்கு ஓடி வர கத்தர் வைப்பார். ஏனென்றால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். நீ பெருமையோடு கூட தேவ சமூகத்தில் 80 மணி நேரம் ஜெபம்னாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடையாது, ஆனால் தாழ்மையோடு கூட தேவ சமூகத்தில் விழுந்து நான் ஒண்ணுமில்லைன்னு நீ தாழ்த்தி ஜெபிக்கும் பொழுது கத்தர் கிரியை செய்வார். அந்த பிரகாசத்தில் களி கூற அநேகர் ஓடி வருவார்கள். ஒரு யோவான் ஸ்நானனுடைய பிரகாசம். அப்போ அங்கங்களை பார்த்தோம், அந்த அங்கங்களை இழைத்த தன்மையை பார்த்தோம், அதில் பிரகாசத்தை பார்த்தோம், முற்றிலும் இழைக்கப்பட்ட இந்த மரப்பலகையாகி அந்த கழுத்தில் மூடியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம சொல்லணும், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அப்படி எழுந்திரிச்சு நீங்கள்
அப்படி ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்தேன். அந்த ரத்தனம் நமக்குள்ள ஒட்டியிருந்தா அவருடைய சுபாவம் நமக்குள்ள ஒட்டும், அவருடைய பொறுமை நமக்குள்ள ஒட்டும், அவருடைய சாந்தம் நமக்குள்ள ஒட்டும், அவருடைய இச்சை அடக்கம் நமக்குள்ள ஒட்டும். அது என்னைக்கு உறிஞ்சி வருதோ, என்னைக்கு நான் முற்றிலும் தேர்ணமேன் என்று உன் கழுத்தை வெளியே காட்டுவேன், நான் என் கழுத்தை வெளியே காட்டினான், அது மற்றவர்களுக்கு பிரச்சனையான கழுத்து. ஃப்ளைவுட் ஒட்டினதான அந்த சேரில் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி வந்ததுன்னா உட்காரன் பேண்டெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறது போல நம்ம அநேகருடைய வாழ்க்கையை நம்ம கிழிச்சு போடுவோம். ஆகவே அப்பா, எனக்கு கிடைச்ச இந்த ஊழியத்தினுடைய மேன்மை உங்களால் வந்தது. எல்லாரும் என்கிட்ட ஓடி வந்து எனக்கு பணிவிட செய்கிறாங்களே, அது உங்களால் வந்தது, உங்கள் வார்த்தையினால் வந்தது. அதே போல் நீங்களும் ஜெபிங்க, நீங்களும் ஜெபிங்க. ஆண்டவரே, எனக்கு கிடைச்சிருக்கிற ஆசீர்வாதம், எனக்கு கிடைச்ச நன்மையான காரியங்கள், எனக்கு கிடைச்ச வீடு, எனக்கு கிடைச்ச இதெல்லாம் ஆண்டவரே உம்மால் வந்தது, உம்மால் வந்தது. எனக்கு கிடைச்ச ஜெப வாழ்க்கை, ஓ க்ளோரி டு காட், க்ளோரி டு காட். எனக்கு கிடைச்ச ஜெப வாழ்க்கை, எனக்கு கிடைச்ச பரிசுத்த வாழ்க்கை, எனக்கு கிடைச்ச சபை, எனக்கு கிடைச்ச வசனம் கிருபியாக வந்தது. திருப்தி அடைஞ்சிடாத, திருப்தி அடைஞ்சிடாத, திருப்தி அடைஞ்சால் தேன்கூட்ட மிதிப்ப, தேன்கூட்ட மிதிப்ப, கர்த்தருடைய வசனத்தை மிதிப்ப, இது ஒரு அற்பமான உணவுன்னு சொல்லுவ. உனக்குள்ள பசிதாக இருக்க வேண்டும். ஓ, நீதியின் மேல் பசிதாகும். எப்பொழுது பசி வருகிறது? சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு போட்டு சும்மா இருந்தால் பசி வராது. நீங்கள் கர்த்தருக்காக வேலை செய்ய ஆரம்பிங்க, ஊழியம் செய்ய ஆரம்பிங்க, ஆத்ம பணியில் ஈடுபட ஆரம்பிங்க, சபையில் வந்து உழைக்க ஆரம்பிங்க. அப்போ சொல்லணும், இன்னும் உண்மை நான் அறியணுமே, இன்னும் நான் உம்மோடு கிட்டி சேரணுமே. எல்லாரும் அப்படி கேட்போம், ஆண்டவரே எனக்கு கிடைச்சிருக்கிறதான ஆவிக்குரிய வாழ்க்கை போதாது, இன்னும் வேணும், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி ஸ்தோத்திரம் வாஞ்சியோடு கூட பாடுங்க. அந்த வெளிச்சம் எனக்குள்ள வேணும், என் வெளிச்சத்திலே அநேகர் களி கூற, வசனத்தின் வெளிச்சத்தை களி, நானே என் வெளிச்சத்தை பார்த்து புகழாது, தேவரை பாதுகாத்துக் கொள்ளும். தேவ பிரசன்னம் உலகமெல்லாம் மாயையா, ஆண்டவரே
இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் வருகிற புகழ், இந்த உலகத்தில் வருகிற பட்டம், இந்த உலகத்தில் வருகிறதான உம் நிமித்தமாக வருகிறதான எல்லா புகழும் ஒரு நாள் ஒழிந்து போக ஆண்டவர். மறித்த பின்பு ஒரு நாள் கூட எங்களை பற்றி பேச மாட்டாங்க. அதான் உலகமெல்லாம் மாயை. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிற வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தையோ ஒழிந்து போகாது. என் வார்த்தை அந்த அங்கங்கள், அந்த இந்திர நீளங்கள் இழைக்கப்பட்ட அந்த ரத்த அந்த அங்கங்கள், அந்த பிரகாசம் ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. ஆனால் நம்ம ஒழிஞ்சு போவோம். நம்ம இந்த பூமியில் இந்த சரீரம் அழிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போயிடுவோம். ஆனால் இந்த புகழெல்லாம் இதோடு கூட முடிஞ்சது. இங்கே இருக்கிற என்னை பார்த்து பாஸ்டர் 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 பாஸ்டர்ங்களே, இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், இதோடு கூட முடிஞ்சது. ஆனால் வசனம், வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஆகவே நாங்கள் இந்த பூமியிலே இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்தை நாங்கள் உலகத்திற்கு காட்ட எங்களை நீர் பலப்படுத்த, அதற்காக இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். எங்கள் துதியை, எங்கள் சுய துதியை துதிக்க சொல்லாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய துதியை சொல்லி வருகிற கூட்டமாய், உம்முடைய பிரகாசத்தை வெளியே காட்டுகிற கூட்டமாய், என்னையும் உம்முடைய ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக, முடிவுறந்து தாழ்மையின் ஆவியில நிலைத்திருக்கும்படி, இந்த அங்கங்கள் எந்த விதத்திலும் எங்களுடைய கழுத்தை விட்டு ஆண்டவரே இழந்து போகாதபடி, இந்த அங்கங்களை முடிவிருந்தும் போட்டு இழைக்கப்பட்ட இந்த இந்திர நீளத்தின் பிரகாசம் வத்தி போகாதபடி கடைசி பிறந்து எங்களை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு பசிதாக இருந்துகிட்டே இருக்கணும். நாங்கள் இன்னைக்கு 10 அதிகாரம் வாசிச்சா இது போதாது ஆண்டவரே, இன்னும் நான் வாசிக்கணும்னு வரணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆவி எங்களுக்கு நீ தாரும். நாங்கள் இன்னைக்கு 3 மணி நேரம் ஜெபிச்சா இன்னும் போதாது ஆண்டவரே, இன்னும் உம்மோடு கூட சஞ்சரிக்கணுமே, அந்த வாஞ்சை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஓ சபையில் நான் ஊழியம் செய்கிறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன்னு எண்ணம் வராதபடி, ஐயோ இன்னும் நான் செய்யணுமே, எத்தனையோ ஆத்துமாக்கள் இன்னும் இருளில் இருந்துகிட்டு இருக்கிறாங்களே, அந்த ஒரு பசிதாக எங்களுக்கு வரணுமே. ஓ க்ளோரி டு காட், நாங்கள் பெற்ற அனுபவம் போதாது என்கிறதான ஒரு ஆண்டவரே நிலைமை எங்களுடைய வாழ்க்கையில வரணும் ஆண்டவரே. உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதி, வசனத்தினால் திருப்தியாக்கும், காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.